ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு எல்லாத்தோட ரொம்பவே ஃபேவரட்டான பிரியாணி ரெசிபி தாங்க, அதுவும் ப்ரான் பிரியாணி. எப்படி செய்யறது நான் இன்னைக்கு உங்களுக்கு செஞ்சு காமிக்க போறேன். இது ரொம்பவே சூப்பரா டேஸ்டா டெலிஷியஸா இருக்கும். இதை வந்து நம்ம ஃப்ரை பண்ணி பண்ண போறோம், அதனால இன்னமும் ரொம்ப டேஸ்டியா இருக்கும். ஸோ நம்ம சேனலுக்கு நீங்க புதுசுனா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இங்கே வந்து 1 kg ப்ரான் எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா மஞ்சள் தூள், சால்ட்டு அதெல்லாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மேலே இருக்க நரம்பு பார்ட்டே நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ குட்டி குட்டி ப்ரானாக எடுத்துக்கும் போது நம்ம பிரியாணியில் நிறையா ப்ரான்ஸ் இருக்க மாதிரி தெரியும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 1/2 tablespoon அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் இதில். அடுத்து பெப்பர் பார்த்தீங்கன்னா 1 tablespoon அளவுக்கு எடுத்துக்க போகிறோம். நல்லா பவுடர் பண்ணது தான், 1 tablespoon அளவுக்கு எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கரம் மசாலா வந்து 1 tablespoon அளவுக்கு எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து மஞ்சள் தூள் வந்து 1/2 tablespoon அளவுக்கு இதில் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் 1/2 lemon எடுத்துக்கோங்க. அதில் இருக்க ஜூஸை மட்டும் நம்ம இதில் சேர்த்து ஆட் பண்ணிக்க போகிறோம். அப்புறம் 1/2 tablespoon அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்க போகிறோம். அதிகமாக தேவையில்லை, ஏன்னா பிரியாணிலையும் நம்ம ஆட் பண்ண போகிறனால இதில் கம்மியாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை அப்படியே நல்லா ஊற வச்சிட போகிறோம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/2 hour அப்படியே விட்டுருங்க. ஸோ அதோட மசாலா ஐட்டம் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி ஊறி ரெடி ஆயிரும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நான் 3 பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நல்லா மெலிசாக கட் பண்ணிக்கோங்க. நம்ம பஜ்ஜி சீவர இது இருக்கும்ல, கத்தி இருக்கும்ல, அதை வச்சு நம்ம இந்த மாதிரி நல்லா ஃபைனாக நல்லா தின்னாக சாப் பண்ணிக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணும்போது நமக்கு சீக்கிரம் வந்து வதங்கிரும். அடுத்தது வந்து தக்காளி வந்து 2 தக்காளி இதுக்கு எடுத்துக்க போகிறோம். அதையும் இந்த மாதிரி நீள நீளமாக நல்லா மெலிசாக கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் எடுத்திருக்க அளவு பார்த்தீங்கன்னா 4 பேர் 5 பேர் தாராளமாக சாப்பிட்லாம், அந்த அளவுக்கு தான் செய்ய போகிறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் எடுத்திருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா கொத்தமல்லியும் புதினாவும் இந்த அளவுக்கு எடுத்து வச்சுக்க போகிறோம். நல்லா அதையும் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா விதமான ஹோல் ஸ்பைசஸையும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஸோ ரைஸுக்கும் நான் இதை தான் ஆட் பண்ண போகிறேன். இதிலேருந்து கொஞ்சம் எடுத்து ரைஸை வந்து நம்ம தனியாக வேக வச்சு எடுத்து வச்சுக்க போகிறோம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் வந்து இந்த பேலீஃபு, அப்புறம் ஸ்டார் அனிஸ் இதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பாஸ்மதி அரிசி வந்து நான் 2 cup அளவுக்கு எடுத்திருக்கேன். இது வந்து 4 பேர் நல்லா தாராளமாக சாப்பிட்லாம், அந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். ஸோ இதை 20 நிமிஷம் நம்ம தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்க போகிறோம். ரொம்ப நேரம் ஊற விட்டுறாதீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நான் இங்கே ஒரு பேனில் வந்து 2 tablespoon அளவுக்கு ஆயிலும் 1 tablespoon அளவுக்கு கீ ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ கம்மியாகவே ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க, ஏன்னா திரும்பவும் நம்ம ஆயில் ஆட் பண்ண போகிறோம் இதில். அதனால நம்ம வந்து கம்மியாக இப்போதைக்கு ஆட் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு வெங்காயம் தக்காளிலாம் வதக்கிறதுக்காக சின்ன பேன் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் வந்து பெருசுலேயே டைரெக்டாக செஞ்சிடலாம். நான் அதுக்கப்புறம் தான் கடைசியாக பெரிய பேனில் எடுத்து தம் போடுறதுக்கு ரெடி பண்ணுவேன். ஸோ இதில் ஃபஸ்ட்டு அந்த ஹோல் ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு வெங்காயத்தையும் நம்ம இதில் வந்து வதக்கி விட்டு எடுத்துக்க போகிறோம். ஸோ வெங்காயம் வதங்கிறதுக்காக இதில் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ சால்ட் வந்து கரெக்டாக நீங்கள் செக் பண்ணிக்கோங்க அப்பப்போ. இது இப்போ வதங்கிக்கிட்டு இருக்க டைமில் வந்து நம்ம இன்னொரு அடுப்பில் வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணியை சூடு பண்ணிவிட்டு ரைஸை ரெடி பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுக்கலாம். ஸோ சைட் பை சைட் நம்ம பண்ணும்போது நம்மளோட வேலை சீக்கிரமாக முடிஞ்சிடும். ஸோ இந்த பாத்திரத்தில் பார்த்தீங்கன்னா நான் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதுலேருந்து கொஞ்சம் ஹோல் ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிவிட்டு நெய் வந்து 1 tablespoon அளவு ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து ரைஸ் நம்ம 2 cup அளவுக்கு எடுத்து வச்சுருந்தோம்ல ஊற வச்சு, அதை வந்து வாஷ் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். ரைஸ் பார்த்தீங்கன்னா 15 minutes டக்குன்னு நமக்கு குக்காய் ரெடி ஆயிரும். ஸோ அதை வந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக செக் பண்ணிக்கோங்க, நல்லா குழஞ்சிடக்கூடாது, நல்லா உதிரி உதிரியாக இந்த மாதிரி இருக்கணும். ஸோ ரைஸ் குக் ஆகிறதுல தான் இருக்குது நம்மளோட பிரியாணி சூப்பராக வரும், அதே மாதிரி டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரைஸ் நல்லாவே குக் ஆயிடுச்சு, இதை வந்து ஃபுல்லாக ட்ரைன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது பாருங்கள், இங்கே வந்து வெங்காயம் நல்லாவே வதங்கிருச்சு பாருங்கள், கோல்டன் ப்ரௌனில் வந்ததுக்கப்புறம் இதுக்கு வந்து 1 tablespoon அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே நம்ம வந்து மேரினேட் பண்ணி வச்சதில் 1/2 tablespoon அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து 1 tablespoon அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் தக்காளியும் இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதங்க விட்டுருவோம் போகிறப்ப. ஸோ இது கொஞ்சம் நேரம் குக் ஆகிறதுக்காக மேலே ஒரு லிட்டு போட்டு நம்ம மூடி வச்சுட்டு நல்லா இதை வதங்க விட்டுற போகிறப்ப. இது இப்போ வதங்கிட்டு இருக்க டைமில் வந்து நம்ம ப்ரானை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். கொஞ்சம் ஆயில் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க, நிறைய ஆயில் சேர்க்க வேண்டாம் ஃப்ரை பண்ணுறதுக்காக. ஸோ இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்தோம்ல ப்ரானை, அதை இதில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். ப்ரான் வந்து 1/2 cooked இருந்தாலே போதும், ஒரு 3 to 2 minutes இருந்தாலே போதும் ஃப்ரை பண்ணுறதுக்கு. ஸோ இதை ஃப்ரை பண்ணிட்டு நம்ம திரும்ப பிரியாணியில் போடும்போது திரும்ப அகைன் குக் ஆகும். ஸோ அதனால் ஃப்ரை பண்ணுறது கம்மியான டைமில், அதாவது ப்ரான் வந்து இந்த ஸ்டேஜில் இருக்கும்போதே நீங்கள் எடுத்துக்கோங்க. இதில் இருக்க மசாலா ஐட்டமும் அந்த தண்ணியும் நம்ம ஆட் பண்ண போகிறனால தான் எண்ணெய் நம்ம கம்மியாக ஆட் பண்ணிக்கிட்டோம்.
இப்போ மட்டன்லலாம் தண்ணி வேக வச்சு எடுத்துப்போம்ல, ஸோ அதே மாதிரி தான் ப்ரானுக்கும். ஸோ இப்போ ஃப்ரை ஆயிடுச்சு, இதை வந்து நம்ம பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் தனியாக. ஸோ இங்கிட்டு வந்து வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்டெல்லாம் போட்டு வதங்க விட்டுருந்தோம்ல, இது நல்லாவே குக் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ப்ரானை ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம்ல ஆயிலும் அந்த மசாலா பேஸ்டெல்லாம் இருந்துச்சுல, அதை இதில் அப்படியே ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இப்போ வந்து நம்ம சில்லி பவுடர் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்க போகிறோம், அதாவது மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து ஃப்ளேமை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. ஸோ நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கனால டக்குன்னு கருகிடக்கூடாதனால அப்படி பண்ணுறோம். இது நல்லா வதங்கினோன்னே இது கூட இப்போ புதினாவும் கொத்தமல்லியும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லியும் புதினாவும் எடுத்து வச்சுருந்த எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்க வேணாம், ஏன்னா ரைஸ்லேயும் நம்ம ஆட் பண்ண போகிறோம், அதனால கொஞ்சமாக மட்டும் ஆட் பண்ணிக்க போகிறோம் இதில். ஸோ இதை ரொம்பவும் ஓவர் குக்ட் ஆகிடக்கூடாது. இதை லைட்டாக வதங்கினோடனே இதில் வந்து தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் பார்த்தீங்கன்னா ஒரு 1 கப் தயிர் அளவுக்கு எடுத்திருக்கேன் நான் இங்கே, அதாவது ஒரு டம்ளர் அளவுக்கு இருக்கும் தயிர். ஸோ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது நல்லா குக் ஆயிடுச்சு பாருங்கள், இதுவே ஒரு சூப்பரான ஒரு கிரேவி மாதிரி இருக்குது. ஸோ இப்போ இது கூட நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த ப்ரானை ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இது கூட நம்ம பிளெண்டர் அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை இப்போவே ஒரு சூப்பரான ஒரு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ இதை வந்து நம்ம தம்ல போட போகிறோம், இது கூட ரைஸ் எல்லாம் ஆட் பண்ணிட்டு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு தோசை தவா ஹீட் பண்ணி வச்சுருக்கேன், இது மேலே நான் பெரிய கடாயை எடுத்து வச்சுட்டு கீழே ஃபஸ்ட்டு லேயர் பார்த்தீங்கன்னா நான் ப்ரான் கிரேவி லைட்டாக ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ரைஸ் ஒரு லேயர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஸ்டெப்ஸாக நம்ம அடுத்தடுத்து பண்ணிகிட்டே வரப்போகிறோம், அதாவது ஒரு லேயர் ப்ரான் கிரேவியும் அடுத்த லேயர் பார்த்திங்கன்னா ரைஸையும். ஸோ இந்த மாதிரி நம்ம வரிசையாக பண்ணும்போது கொஞ்சம் இடையில கொத்தமல்லியும் புதினாவையும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம பண்ணிகிட்டே வரும்போது நம்ம பிரியாணி சூப்பராக குக் ஆகி அந்த கிரேவியும் அதாவது அந்த மசால் ப்ரான் மசாலும் இதுலேயும் சேரும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். அதோட ரைஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள், நான் வடித்து வச்சதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் போட்டோம்னா டக்குன்னு இந்த மாதிரி ஆறிடும். ஸோ இதை நல்லா இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறோம். அதே மாதிரி மேலே ஒரு லேயர் பார்த்தீங்கன்னா கொத்தமல்லியும் புதினாவையும் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து குங்குமப்பூவும் பாலும் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த கலரில் அதாவது கொஞ்சம் சாஃப்ரான் கலர் மிக்ஸ் இருக்க மாதிரி ஒரு ஆரஞ்சு கலர் மிக்ஸ் பவுடர் வச்சுருப்போம்ல, அந்த பவுடரை இதோட ஆட் பண்ணிக்கிட்டு நம்ம இதில் மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ நமக்கு ரைஸ் அங்கங்கே பார்த்திங்கன்னா ஒரு ஆரஞ்சு கலரில் தெரியும், ரொம்பவே இது நல்லாயிருக்கும் அதை பார்க்கும்போது. ஸோ இப்போ பிரியாணியை நம்ம தம்ல கொஞ்சம் நேரம் வச்சிடலாம். இப்போ மேலே வந்து ஒரு தட்டு மாதிரி போட்டு மூடிக்கலாம். ஸோ அந்த காற்று வெளியே போகாத அளவுக்கு வந்து நம்ம ஒரு மேலே ஒரு ஸ்டோனோ இல்லை வெயிட்டான ஒரு திங்ஸை மேலே வச்சுக்கலாம். ஒரு 20 நிமிஷம் லோ ஃப்ளேமில் நீங்கள் அப்படியே தம்ல இருக்கட்டும். 20 நிமிஷம் கழித்து நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ நம்ம ப்ரான் பிரியாணி ரொம்பவே சூப்பராக நல்லாவே குக் ஆகிருக்கு. இதை நம்ம அப்படியே மெல்லமாக நம்ம வந்து கரண்டி வச்சு நல்லா கிண்டி விடணும். ஃபுல்லாக நம்ம மிக்ஸ் பண்ணிடக்கூடாது, ஏன்னா ரைஸ் வந்துட்டு உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள். ஸோ அது வந்து உடஞ்சிரும் ஃபுல்லாக ரைஸு. ஸோ உடையாத அளவுக்கு நம்ம மெல்லமாக கிண்டி விடணும், பார்க்கவே ரொம்ப சூப்பராக எம்மியாக இருக்குல்ல. ஸோ இப்போ இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிடலாம். ஸோ நம்ம ப்ரான் பிரியாணி சூப்பராக குக் ஆயிடுச்சு பாருங்கள், ரொம்பவே பார்க்கவே எம்மியாகவும் டெலிஷியஸாகவும் இருக்குது. கூடவே ஒரு ஆனியன் ரைத்தா வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் எனக்கு ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.